ஹாய் கைஸ் இன்னைக்கு அவன் பார்க்க போகிற படம் அபோதி ஷேடோஸ் இது ஒரு சூப்பரான ஃபேன்ட்ஸி ரொமாஷ்டமாக சித்தன் படத்தில் ஒரு ஹீரோ மாதிரி நம்ம ஹீரோனுக்கு ஒரு பவர் கிடைக்குது அவள் சின்ன பொண்ணு அரைக்கிறப்பே யாருக்குனு தெரியாத மறைஞ்சி போயிடுறா இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்னோட ஆரம்பிக்கிறா அவளுக்கு கிடைக்கிற சக்தியை வச்சு அவள் சந்தோஷமாக இருக்காளா இது தனக்கு தேவையான காதல்ல அவள் தேட ஆரம்பிக்கிறாளா இது கடையில் அவள் வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொன்ன ஒரு படம் தான் இந்த அபோதி ஷேடோ உண்மையாகவே இந்த படம் செம்ம சூப்பராக இருக்கும் சரி இப்போ வாங்க அபோதி ஷேடோஸ்ங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம் படத்தில் ஆரம்பமே ஒரு ஃபேமிலி தான் அந்த ஃபேமிலியில் மொத்தம் அஞ்சு பேர் இருக்காங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுக்கு மூணு பசங்க அதில் ரெண்டாவது பொண்ணு தான் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோனோட பேர் ஹோலி ஹோலிக்கு ஒரு அக்காவும் கூட ஒரு தம்பி இருக்காங்க இவரோட ஃபேமிலி என்னன்னா நம்ம ஹோலி கண்டுக்கவே மாட்டாங்க இப்போ யாரோ சாப்பிட்டு இருக்காங்கன்னா எல்லாம் சாப்பாடு கூட சாப்பிட்டு இருப்பாங்க பட் ஹோலிக்கு மட்டும் யார் சாப்பாடு சர்வ் பண்ணவே மாட்டாங்க இதனால அவளுக்குள்ள ஒரு இன்சார்டி கம்மி வந்துட்டு இருக்கு நம்மள யாரும் கண்டுக்க முடிக்கிறாங்களோ நம்மளை யாரும் கவனிக்க முடிக்கிறாங்களோ சொல்லிட்டு அவளுக்கு ஒரு என்ன வந்துட்டே இருக்கும் பட் இவளுக்கு இந்த ஃபேமிலி ரொம்ப பிடிச்சது யாருன்னா இவங்க அம்மா மட்டும்தான் ஹேய் என்ன ஹோலி சாப்பிட தரவனு நீங்கள் சாப்பிட்டு இருக்கீங்க அவளுக்கு சாப்பிட விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சாப்பாடு தான் வச்சுட்டு இருப்பாங்க இதை பார்த்து ஹோலி செம்மியா இருவா தென் அவங்க அம்மாவோட ரூமில் போய் அவங்க அம்மாவோடய தான் இருப்பாள் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க அம்மா கேன்சர் வந்திருக்கும் கொஞ்சம் மாசங்களே அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க இதை நினைச்சு அவள் ரொம்ப அர்த்தப்படுவா ஏன்னா ஃபேமிலியில் அவளுக்கும் சப்போர்ட் இருந்தது அவங்க அம்மா மட்டும்தான் இப்போ அவங்களும் இறந்து போயிட்டாங்கன்னு நினச்சி இவ ரொம்ப அர்த்தப்படுவா ஒரு நாள் நம்ம ஏன் ஸ்கூலுக்கு போகிறப்ப சார் பாடம் இருப்பார் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பசங்களா யாருக்கா டவுட் இருக்கா வேற என்ன கேளுங்க சொல்றப்ப நம்ம ஏன் கைத்து தூக்குவா பட்ரா சார் கண்டுக்காம சரி கிளாஸ் முடிஞ்சு எல்லோரும் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவரோட பாடு போயிடுவார் நம்ம ஏனுக்கு ஒன்றும் புரியாது இவன் வீட்டுக்கு போய் அவங்க அப்பாட்ட பேசலாம் பார்த்தா கூட அவங்க அப்பாவுக்கு பேசுகிற கேட்கே கேட்காது எதுவுமே கண்டுக்காம நைட்டு போய் படுத்து அடுத்த நாள் ஸ்கூலுக்கு லேட்டாக அனுப்பிச்சிருப்பா எல்லாரையும் பார்த்து திட்ட ஆரம்பிச்சிருவா ஹே நீங்களா ஸ்கூல் கிளம்பிட்டுருக்கீங்களே என்ன எழுப்ப மாட்டீங்களா எவ்வளோ லேட்டாச்சும் சொல்லிட்டு இவ்வளோ கத்திகிட்டு இருப்பா பட் யாரோட காதுக்குமே இவ்வளோ பேசுகிற கேட்க முடிக்குது இவளுக்கு ஒன்றும் புரியல அப்போ அவங்க அப்பா அவங்க பார்த்து சரி பசங்களா நம்ம ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு எல்லோரும் வருஷம் நல்லுங்க ஒன்னா சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுப்போம்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துட்டுருக்காங்க அப்போ நம்ம ஹீன் அந்த ஃபோட்டோவை பார்க்குறா அவளோக்கி இருக்கும் பார்த்தா அந்த ஃபோட்டோவில் அவங்க மூணு பேர் மட்டும்தான் இருக்காங்க நான் மீன் காணாமல் போகிறா அப்போ அவ்வளோ ஒரு புரியுது எப்போ உங்கள் அம்மா இறந்து போனாங்களோ அப்போ யாருமே கண்டுக்க மாட்டாங்களே ச அறியாமல் அவன் மறைய ஆரம்பிச்சிட்டா இதுக்கு அடுத்த அவள் யாரு கண்ணுக்கு தெரிய மாட்டா இதை தெரிஞ்சவங்க நம்ம ஹீனுக்கு ஒரு மாதிரி ஏறுது பட் அது கண்டுக்காமல் அவள் லைஃப் அப்படியே பண்ணி கொண்டு போறா இப்போ அப்படியே கட் பண்ணால் பத்து வருஷம் கழிச்சு எல்லோரும் பெரிய பெரிய பசங்களும் வளர்ந்துருப்பாங்க இவங்க அக்கா கல்யாணமாகி அவள் தானே வாழ்ந்துட்டுருக்கா இவ தம்பி சின்னதாக ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து இவனுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு ஆசையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சில வேலைலாம் பார்த்துருப்பான் தென் அடிக்கடி வீக்லி மட்டும் இவன் ஃபேமிலியை ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுருப்பாங்க இதெல்லாம் பார்த்து நம்பி ரொம்ப வருத்தப்படுவாள் ஏன்னா அதில் அவள் எக்ஸ்பிளைன் பண்ணி வருஷம் ஆச்சு பட் எதுவுமே கண்டுக்காம அவளோட அப்பாயின்மெண்ட் போவா பார்த்தா சின்னதாக ஒரு குடன் மாதிரி இருக்கும் இவன் யாருக்குன்னு தெரியாதனால நிறைய வேலையில் பக்காரிப்பா இப்போ ஏதாவது ஒரு செலப்ரிட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோ அவங்களுக்கு தனியாக சில அந்தரங்கள்லாம் இருக்கும்ல இவ அவங்களுக்கே தெரியாமல் அவங்க ரூமுக்கு போய் அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவாள் தென் அதை அப்படியே மெயில் பண்ணி ஒரு பத்திரிக்கை அனுப்பி விட்ருவா அவங்களும் மாதம் மாதம் சொல்லி காசு அனுப்பிட்டு இருப்பாங்க ஸோ அந்த காசு வச்சு தான் சர்வே பண்ணிகிட்டு இருப்பேன் இவளுக்கு சாப்பாடு எல்லாமே ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணுவா ஃபுட் டெலிவரி பண்ண வரவங்களும் மேடம் சாப்பாடு காசு தாங்கன்னு கேட்குறப்ப சார் காசு வெளியே இருக்கும் நீங்கள் சாப்பாடு அங்கேயே வச்சுட்டு போன்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு காசு வட்டும் வச்சுட்டு போயிடுவாங்க தென் அந்த அளவில் போனதுக்கப்புறம் இவ்வளோ மட்டும் போய் சாப்பாடு வருவா ஸோ இந்த மாதிரி தான் முக்கியமாக வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருப்பா அதே நேரத்தில் அவளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் இவன் எங்கே போனாலும் யார்ட்டையும் பர்மிஷன் எடுக்க தேவை இல்லை எவ்வளோ பேர் இடத்துல அவனால் ஈஸியாக போயிட்டு வரலாம் அண்ட் ட்ரெஸ்ஸு போகணுங்களும் அவசியம் இல்லை எப்போ பார்த்தாலுமே நூலில் தெரிஞ்சுட்டு இருப்பா இந்த மாதிரி கேரக்டர் தான் நம்ம கேரக்டர் வழக்கம்போல் செலிபிரிட்டி ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு செலிபிரிட்டி பார்க்கு போவாங்க இவ்வளோ உங்களை ஃபாலோ பண்ணி பின்னாடி போயிட்டுருப்பா அப்போ அந்த இடத்துல பவுன்சர் வரலாம் நின்றுருப்பாரு இவரும் அந்த படத்தில் ஹீரோ அவர் நம்ம நான் பார்த்தோன்னே ஏண்டி நீ எதுக்கு இந்த பார்க்கில் போகிற அவங்க செலிபிரிட்டி அவங்க பின்னாடி போகலாமா இங்கேயே நில்லுன்னு அவன் கையை பிடிச்சிடுவா இதை பார்த்து அவளுக்கும் அச்சுரியமாக இருக்கும் டேய் நான் அவன் கண்ணுக்கு தருறேண்ணா உண்மையாக கேட்குறப்ப ஏண்டி நீ என்ன கணக்கு தெரியாமல் இருக்குது இங்கேருந்து போன்னு அந்த பொண்ணு அடிச்சு அடிச்சிடுவான் இதை பார்த்து அந்த பொண்ணு சமாச்சுட்டு போயிடும் ஒரு நம்ம எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியாதான்னு நினச்சி பக்கத்தில் ஒரு மொட்டை பவுன்ஸ் இருப்பார் யோ நான் கண்ணு தெரிலண்ணா ஒன்னால் நான் பார்க்க முடியாதுன்னு கேட்குறப்ப அவர் கண் தெரியவே இல்லை அவர் பாட்டு சிகரெட் எடுத்து ஊதிட்ருக்காரு ஸோ அப்போ தான் நம்ம ஏன் எனக்கு புரியுது இவன் கண்ணு மட்டும் நமக்கு தெரியிறோம் எப்படி தெரியுறோன்னு இந்த பொண்ணு கொன்றும் புரியல தே அடுத்த நாள் காலையில் இவங்க அம்மாகிட்ட கலரை ஆகி போவா அப்போ அவங்க அம்மாட்ட பேசிகிட்ருப்பா அம்மா நேற்று நைட்டு ஒரு மிராக்கல் நடந்துச்சு யார் கண்ணுக்குமே தெரியாது நான் ஒருத்தனை கண்ணு மட்டும் தெரிஞ்சேன் அவனால் மட்டும் என்ன எப்படி பார்க்க முடியும் தெரியவே இல்லை அண்ட் அவனை அண்ணா இது மட்டும் எங்கேயோ பார்த்துருக்கேன் பட் எங்கே பார்த்துருக்கேன்னு தெரியலன்னு நம்ம ஏன் அவன் அம்மாகிட்ட பிடம்பிட்டுருக்கா தென் அவங்க அம்மா பார்த்துனோ நினைச்சு பார்க்க ஆரம்பிப்பா சின்ன அப்போ அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சரியாக போயிருக்கோம் அப்போ கடைசி காலங்களில் இவங்க அம்மா பேசியிருப்பா அம்மா நீ கொஞ்ச நாள் இறந்து பெரியா நீ இறந்து போய்ட்டு நான் என்ன பண்ண ஏகிறப்ப நீ ஒன்றும் கவலைப்படாதமா அம்மா இறந்தால் கூட ஒரு ஆன்மாவா உன் கூட தான் இருப்பேன் எப்போ உன்னை பார்த்துட்டே தான் இருப்பேன்னு அவங்க அம்மா அப்பா சொல்லிருப்பாங்க இதெல்லாம் இப்போ அவன் நினச்சி பார்த்துட்டு தென்னை எதுவுமே கண்டுக்காம அவள் பாட்டு வீட்டுக்கு போவா ஆனா தான் அவளுக்கு ஹீரோ பற்றின ஒரு ஞாபகம் வரும் உடனே ஓடிப்பேன் சில மேகசின்லாம் இருக்கும் அந்த மேகசின் எடுத்து பார்த்துட்டு ஆக்சுவலாக நம்ம ஹீரோ நான் ஒரு எம்எம்ஐ ஃபைட்டர் இந்த ஊரில் ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் இருக்கா அந்த ஆக்ட்ரஸும் நம்ம ஹீரோ லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க ஒரு இடம் நெருக்கமாக அந்தரங்க மறுக்கிறப்ப இவன் அத ஃபோட்டோ எடுத்துருப்பா தென்ன அதை மேகஸினையும் போட்டு விட்டுட்ருப்பா இதனால் என்னோடய வாழ்க்கையை டவுன் ஃபோலில் நோக்கி போயிருக்கோம் அந்த ஆக்ட்ரஸும் இவனை ப்ரேக் பண்ணியிருப்பாங்க அதனால் நமையே ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிருப்பான் தென் நிறைய சாம்பியன்ஷிப்பில் கலந்துக்கிட்டு குடிபோதல் தோற்று போயிருப்பான் இதனால் மீடியா ஃபுல்லாக ஒன்று கெட்டப்போயதாக இருக்கும் இதனால் பாக்ஸுங்களில் ரிட்டையர் ஆகி இப்போ பவுன்ஸராக வேலை பார்த்துருக்கான் இதெல்லாம் பார்த்து நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா சே நம்ம தெரியாமல் ஒரு விஷயம் ஒருத்தனோட வாழ்க்கைய வாழ்க்கை ஒரு ஒருவேளை தான் நம்ம அவரோட கண்ணுக்கு திருறமோ அவர்கிட்ட போய் சாரிப்போன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நைட்டு அந்த பார்க்க போவா சார் என்னை மன்னிச்சிருங்க உங்களோட சாரி சொல்கிறப்ப ஏமா இந்த பார்க்கு வந்து பொண்ணு தானே நான் எதுக்கு ஒன்று சாரி ஏகிறப்ப இவன் இந்த எடுத்து எடுத்துக்காம்பா இந்த மாதிரி உங்க ஃபுட் ரிலீஸ் ஆச்சுல அதை எடுத்தது நான் தான் என்னை மன்னிச்சிருங்க சொல்றப்ப ஓ அந்த மகாராஷி நீதானே சரி என்னவோ பண்ணிட்டு போ எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் போயானு சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கேருந்து போயிட்டே இருப்பான் பட் நான் மீன் பார்த்து சார் சார் ப்ளீஸ் நான் உங்களுக்கு நிறைய சாரி ஏட்டே ஆகணும் நான் பண்ண தப்புக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்போனால் தான் எனக்குள்ளே கில்ட் இருக்காதுன்னு சொல்கிறப்ப ஏமா ஒன்றா எனக்கு என்ன பண்ண முடியும் நீ யாருன்னு கேட்குறப்ப உங்களுக்கு இப்போவும் புரியல எனக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்குது நான் யாருக்குன்னு தெரிய மாட்டேன் சொல்கிறப்ப நம்ம உயர் சிரிச்சுட்டு இருக்கேன் நீங்கள் என்ன நம்பலையா சரி நீங்கள் பாருக்கு போங்க அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்களே நீங்கள் போட்டு அவங்களோட பேசிட்டுருங்க பட் என்னை கண்டுக்காத மாதிரி நீங்கள் அங்கேயே இருங்க மற்ற யாருக்குன்னு நான் தெரிய மாட்டேன் சொல்கிறப்ப நம்ம கொண்டும் புரியல சேர்ந்து ரெண்டு பேரும் பாருக்கு போனால் நம்ம ஈரோ மேனேஜர் கூட பேசிகிட்ருப்பான் அப்போ அந்த மேனேஜருக்கு பின்னாடி தான் நம்ம ஈரன் உட்காந்துட்டு இருப்பா நம்ம ஈர கொன்றும் புரியல சார் உங்கள் பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கால அவள் பேசுகிற கேட்க கேட்குறப்ப பொண்ணா யாராவது கேட்கலன்னு அந்த மேனேஜர் அப்போ தான் நம்ம ஈரோடு ஒரு விஷயம் புரிய வருது ரெண்டு வெளியே வந்து பாத்தியா நான் சொன்னேன் கரெக்டா ஆச்சா மேனேஜருக்கு நான் வந்து தெரியலன்னு சொல்கிறப்ப என்னால் நம்பவே முடியல நீ எப்படி கண்ணு தெரியாமல் போனால் ஏக்கிறப்ப நின்று நம்பலையா சரி இப்போ ஒன்று பண்ணி சொல்லிட்டு இவன் பட் நறுட்டு நின்றுட்டு பார்த்தா அந்த பக்கம் ஒரு ஒரு கார் ஓடிட்டு வந்துட்டு அவர் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ மேலே முட்டை வரப்ப இவன் குறுக்கி போய் ஹீரோனை காப்பாற்றிடுவான் அந்த நம்ம ஹீரோ படுத்திட்டு இருப்பாரு டே ஆள் எருமாலும் வளர்ந்துட்டு இருக்கில்ல கண்ணு தெரியலையா நடுக்கால் ஏண்டா கூசி அங்கிறப்ப சார் இந்த பொண்ணு மேலே ஏற்றிருப்பீங்க அதான் நான் காப்பாற்றேன் சொல்றப்ப அந்த பொண்ணா ஏண்டா குடிச்சிருக்க நைட்டு வீட்டில் போய் நிமிதே படுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் போட்டு திருட்டு அங்கேருந்து போயிருவாரு நான் மேலே காப்பதான் புரியுது பாத்தியா எனக்கு கண்டு தெரியாத பவர் இருக்குது உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் சொல்லி நான் செய்கிறேன்னு சொல்கிறேன் இதை பார்த்து அவனுக்கு ஆச்சரியமா இருக்கும் சரி எனக்கு இப்போதைக்கு எதுவும் தேவை நீ உன் வீட்டுக்கு போ காலை இந்த இடத்துக்கு வந்து என்னை பாருன்னு சொல்றப்ப நம்ம யூனி சேர்ந்து அங்கிருந்து தென் அடுத்த நாள் காலையில் நம்ம உயிரோட வீட்டுக்கு போவா திரும்பவும் நம்ம சாரி கேட்பா சாரி சார் நீங்க ரொம்ப பாப்புலராக இருந்தீங்க தான் இப்போ நீங்க பாப்புலரே ஆகிட்டீங்க எனக்கு ரொம்ப மடித்து சொல்கிறப்ப சொல்றப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா எனக்கு ஏதாவது பழகி போன விஷயம் சின்ன வயசுல எங்க அப்பா என்ன ரோட்டில் விட்டுட்டு போனா அப்போ எனக்குள்ள ஒரு கோவம் வந்துச்சு தெருவில் பசங்களோட சண்டை போட்டு அப்ப பழக ஆரம்பிச்சேன் அது அதே ஒரு வெறியாகி எம்ஐ ஃபைட்டர் ஆனே பட் கடைசியில் எல்லா ஊரில் விட்டுட்டு போயிட்டா எல்லாமே விதின்னு சொல்லி அவன் பாட்டு நடந்து போயிட்டே இருப்பான் பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஏரியாவில் ஒரு லோக்கல் ஃபிட் போய்ட்டுருக்கோம் நான் மீது உள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணி செம்மையாக அந்த மேட்ச் விழு பண்ணிடுறேன் இதை பார்த்து நம்ம மீது காச்சரியமாக இருக்கும் உடனே ஹீரோவை பார்த்து டேய் நீ செம்மையை ஃபைட் பண்ணுறியே பேசாம ஒரு ரீ மேட்ச் போட வேண்டியதானே பெரிய பெரிய ஆளு அடிச்சுனா நீ திரும்ப பாப்புலர் ஆகிடலாம்ல திரும்ப நீ அந்த வேலையை பாருன்னு சொல்கிறப்ப நம்ம மீது கல்ல பிடிக்காது யார் என்கிட்ட வருவா எல்லாரும் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு குடியாரு நான் யார்ட்டது பந்தம் அடித்த கூட நீங்களும் ஒரு பெரிய ஆள் கேட்குறா நீ ஏதாவது கால் தூசி கரமாட்டேன்னு சொல்லிட்டு யாருன்னு கண்டிக்க மாட்டேங்க நான் இந்த மாதிரி லோக்கலில் சண்டை போட்டானு சொல்லிட்டு நம்மளும் சோமா அங்கேருந்து போவான் இதை பார்த்து நம்ம லைட்டாக கஷ்டமாக இருக்கும் தென் அதுக்கடுத்து ஒரு பிளான் பண்ணுறா லேப்டாப் எடுத்து இந்த ஊரில் யாரும் பெரிய ஃபைட்டர் இருக்காங்க அவங்கள செக் பண்ணி பார்க்கணுன்னு ஒரு நபர் செலக்ட் பண்ணுறா தென் ஸ்டெயிட்டாக அந்த நபரோட வீட்டுக்கே போகிறா அவர் ஏதாவது பிளாக் பில் பண்ண முடியாமல் பார்க்குறப்ப அந்த ஷெரட்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு ஷெரா யூஸ் பண்ணுறது பாக்ஸுங்களே தப்பான விஷயம் அதை அவருக்கே ஃபோட்டோ எடுத்து அனுப்பி இங்கே பாரு இந்த ஃபோட்டோ வெளியே லீக் ஆகக்கூடாதுன்னு நான் சொல்கிறத செஞ்சே ஆகணும் இந்த மாதிரி ஒரு ஃபைட்டர் இருக்கார் அவர் கூட மேட்ச் போகிறதா வெளியே அனௌன்ஸ் பண்ணு அப்போனா தான் அந்த ஃபோட்டோ ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறப்ப அந்தாலும் பயம் ஆரம்பிச்சுருது நான் மீன் எதுவுமே கண்டிக்காம ஈரோடு வீட்டுக்கு போவா நீ ஒன்றும் கவலைப்படாத இன்னும் கொஞ்ச நேரம் நல்ல நோய் வரும்பார் அதுக்காக மட்டும் வெயிட் பண்ண சொல்கிறப்ப நான் பேர் சோகமாக தான் இருப்பான் பார்த்தா கொஞ்சம் கழிச்சு நம்ம ஈரோடு ஒரு ஃபோன் வரும் பார்த்தா அந்த பெரிய பாக்ஸரோட மேனேஜர் நம்ம ஏரியாவை ஃபோன் பண்ணுவார் இங்கே பாருப்பா இந்த மாதிரி சார் அவங்க கூட மேட்ச் போடணுன்னு ஆசைப்பட்றாரு இத்தனைந்தேதி மேட்ச்னு சொல்கிறப்ப அவனுக்கு செம்ம ஆச்சரியமாக இருக்கும் நான் மீன்னை கட்டிப்பிடிச்சு ஹே நீ சொன்ன மாதிரி நடந்துருச்சு ஒரு பெரிய பாக்ஸர் என் கூட மேட்ச் கூப்பிட்டுருக்காரு அதில் மட்டும் ஜெயிச்சு நான் திரும்ப பாப்புலர் ஆயிடுவேன் பண்ணுறேன் அதுக்காக ட்ரைனிங் எடுத்தான்னு சொல்லிட்டு இவன் மாங்க மாங்க ட்ரைனிங் எடுத்துகிட்டு பட் நம்ம ஹீரோயின் பிளாக் பெல்ட் பண்ணி அதனால் ஒத்துக்க சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு எதுவுமே தெரியாது தென் நம்ம ஹீரோன் அந்த ஃபைட்டு கூப்பிட்றப்ப சாரிப்பா என்னால் அங்கே வர முடியாது ஏன்னா ஃபுல்லாக க்ரௌடாக இருப்பாங்களா நான் யாருக்குன்னு தெரியாதனால அவங்க பாட்டு என் மேலே ஏறி போகிறது நெடிக்கிற பண்ணிகிட்டு இருப்பாங்க இதனால் நான் சாமியை அடிபட்டுரும் நான் வீட்டில் இருந்து டிவியிலே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறப்ப நம்ம ஏறி சேர்ந்து விட்டுருவான் தென் அடுத்த நாள் ஃபைட் ஆரம்பிக்குது பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு வெறில் ஆடிட்டு இருப்பான் தென் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பெரிய ஃபைட்டை வின் பண்ணிடுறான் இதெல்லாம் பார்த்து நம்ம மீன் சாமாப்பியாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக நான் ஹீரோ வீட்டுக்கு வந்துருப்பேன் பார்த்த ஒரு பத்திரிக்கை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பார் சார் நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மேட்ச் ரொம்ப நிற்கிங்களே இதை பார்த்து என்ன நினைக்கிறீங்க உங்கள் பின்னாடி யார் இருக்காங்கன்னு கேட்குறப்ப அவனு சொல்ல விருப்பமே இருக்காது சார் என்னை விட்டுருங்க நான் என் வீட்டுக்கு போகணுன்னு நான் ஹீரோ பாட்டு வீட்டுக்கு போயிடுவான் பார்த்த ஹீரோக்கா ஹீரோயின் அந்த வீட்டில் வெயிட் பண்ணிகிட்ருப்பா நான் ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா எப்போ ஹீரோயின் வந்தாலோ அப்போ வந்து வாழ்க்கையை மாறி போச்சுல ரொம்ப சந்தோஷமாக ரெண்டு ஒரு பால்கனி உட்காந்துட்ருப்பாங்க அன்னைக்குன்னு பார்த்தா பௌர்ணமியாக இருக்கும் நிலா வெளிச்சத்தில் ரெண்டு ஒரு கிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ வீட்டுக்குள்ளே ரிப்போர்ட் இருந்ததுனால அவன் வீட்டுக்கு வந்து இங்கே கிஸ் பண்ணுறதை பார்த்துருவான் தென் அவனே அதை ஃபோட்டோ எடுத்துருவான் அவன் ஒளிஞ்சிருந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்கிறத நம்ம ஹீரோ பார்த்துருவான் அவனை சாத்திட்டே போகிறப்ப அவன் ஜெஸ்ட் மிஸ்ட்டில் அங்கே ரிஸ்கே போயிடுவான் பட் நான் மீன் கவலையே போட மாட்டேன் ஹே நீ எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க நான் தான் கேமரா ரெக்கார்ட் ஆக மாட்டேனே நீ கவலையே போடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு நைட் ஒன்றா இருப்பாங்க ரெண்டு வயதுக்குள்ளே கொஞ்சம் அப்படியே நடந்துகிட்ருக்கும் இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் நியூஸ் பேப்பர் வைப்பாங்க நம்ம ஈனிக்கு பார்த்து ஆச்சரியமாக இருக்கும் அவ்வளோ பெரிய வெளிச்சத்தில் அந்த கேமரா ஃபோட்டோ எடுத்துருப்பாள் நம்ம ஹீரோனோட உருவம் ஒரு ஷேடோ ஷேடோ மட்டும் தெரிஞ்சிருக்கும் யார் இந்த ஷேடோ கேளுன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்லாம் போட்டிருப்பாங்க இதை பார்த்து அவளுக்கு ஆச்சரியமாக இருக்கும் பரவாயில்லையே நம்ம உருவமாக தெரிஞ்சிருக்கே வேறு லெவலுன்னு சொல்லிட்டு அவள் ஹாப்பியாக இருப்பாள் தென் அடுத்து ஒரு பெரிய மீட்டிங் வச்சுருப்பாங்க இந்த ஊரில் ஒரு பெரிய பாக்ஸ் இருப்பார் அவர் நான் ஹீரோட ஃபைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீட்டில் வச்சுருப்பார் நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருப்பான் பட் பத்திரிக்கைனால் நம்ம ஹீரோ கிட்ட அந்த பொண்ணை பற்றி கேட்டுட்டு இருப்பாங்க சார் உங்களோட ஷேடோ கீழே ஒரு பொண்ணு இருந்தால அந்த பொண்ணு யார் திரும்பவும் அந்த ஆக்ட்ரஸாக லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்களோட திரும்ப ஒன்று சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்டே இருக்காங்க பட் நம்ம இருக்கு பதில் சொல்ல பிடிக்கவே பிடிக்காது சாரிங்க அடுத்த ஒரு மேட்ச் இருக்குது அது ப்ராக்டிஸ் பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம ஈரோ போட்டு ஸ்டேட் அங்கேருந்து போயிடுவேன் இப்போ அடுத்த மேட்ச் இருக்குல்ல நம்ம ஈரோ அப்படியே ஜெயிக்க வச்சே ஆகணும் அதுக்காக நம்ம ஈரோ திரும்ப அந்த பாக்ஸோட வீடுக்கு போவா இந்த ஆளுக்கு என்ன வீக்னஸ் பார்க்குறப்ப அந்த ஒரு மைனர் போனோம் டேட்டிங் பண்ணிட்டு இருப்பாரு ஆஹா விளையாடு மாட்டானே இதை வச்சு அந்த ஆள் பிளாக்மெயில் சொல்லிட்டு அந்த ஆள் ஃபோட்டோ அனுப்புவா இங்கே பாரு இந்த ஃபோட்டோ லீக்காக கூடாதுன்னா அடுத்த மேட்சில் ஈரோடு தூக்கணும் புரிஜான்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துருக்கோம் இதை பார்க்குறதுனால என்ன தெரில வேற வழி இல்லாமல் ஹீரோட மெஸ்ஸாக அந்த பாக்ஸை தோற்று போய்டாரு நான் வந்து திரும்ப சமஹ்பியாக இருக்குது ரெண்டு மேஷ் தீஸ்டோன்னு நினச்சி அவள் ஹீரோட பேஸ்ட்டே வெளியே வந்துட்டு இருப்பான் அப்போ கரெக்டாக இதுக்கு ஒரு ஆக்ட்ரஸோட லவ் பண்ணிட்டு இருந்தாங்கள அந்த ஆக்ட்ரஸ் வந்து ஃபோன் வரும் நீ இந்த மாதிரி ஜெயிச்சுங்கிறது டிவியில் பார்த்தேன் கன்க்ராட்சுன்னு சொல்லிட்டு அவள் விஷ் பண்ணியிருப்பா இதை பார்த்து நம்ம மீன் ஆக ஆரம்பிச்சிருப்பா ஏன்னா இப்போ நம்ம ஹீரோனுக்கு ஹீரோனும் பிடிச்சி போயிருக்கோம் இங்கே பாரு அவர் சுயநலவாதி நீ எப்பெல்லாம் தோற்று போனியும் அப்போ நான் பிரேக்கப் பண்ணிட்டு போனால் இப்போ பாரு நீ திரும்ப ஜெயிக்கோ உன்கிட்ட வந்து ஒட்ட பார்க்கற அவ்வளோ நம்பாதே சொல்கிறப்ப ஆமாம் நான் அவ்வளோ நம்ப மாட்டேன் நீளே படாதேன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே தண்ணி போச்சுருவேன் தென் அடுத்து மூணாவது ஒரு பெரிய பேக்ஸோட மேட்ச் நடக்க தான் இருக்கும் ஸோ அந்த ஆட்டிட்டு வீக்னஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்தளோட வீட்டுக்கு போவா அந்த ஆள் வீடே ஃபுல்லாக செக் பண்ணி பார்ப்பா அந்தாலும் பார்த்து ஒரு வீக்னஸ் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கவே கிடைக்காது நான் மீன் என்ன சொன்னே தெரியாமல் இவன் பாட்டு வீட்டுக்கு வந்துட்டுருப்பா அப்போ தான் உங்கள் அக்காவோட ஞாபகம் வரும் சரி அக்காவை போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு இவங்க அக்காவோட வீட்டுக்கு போவா பார்த்தா பாத்ரூமில் உங்கள் அக்கா ப்ரெக்னன்ஸ் ரெஸ்ட் எடுத்துருப்பாங்க அதில் அவங்களுக்கு பாசிட்டிவ்னு வரும் பட் அதை பார்த்து அவங்க ஒருத்தான் பட்டுருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஆடு ரெண்டு பசங்க இருக்காங்க மூணாவது ஒரு குழந்தை பிறந்தா ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாரு ஒருவேளை கலையை சொல்லுவார்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு பயந்துகிட்டே இருக்கும் அதனால பிரெக்னன்சி கிட்ட குப்பைத்தோட்டில் மறைச்சி வச்சிருவா இப்போ நம்ம மீன் ஹீரோ பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு பாரு இப்பவா அங்கே பார்த்தா நம்ம மீன் சமாச்சரியமா இருக்கும் நம்ம ஹீரோ திரும்ப அந்த ஆக்ட்ரஸோட ஒன்று சேர்ந்துருப்பான் ரெண்டு பேரும் பாரை சார்க்கடிச்சிட்டு இருக்கிறப்ப நம்ம மீனை அதை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவா ஹீரோட்ட கோஸ்ட் அங்கேருந்து போறப்ப இதை நம்ம ஹீரோ பார்த்துருவான் சரிம்மா நீ இங்கேயே நான் அர்ஜென்ட்டா வெளியே போயிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே வருவான் ஹீரோனை பார்த்து சாரி என்னை மன்னிச்சிரு அவ என்னை திரும்ப லவ் பண்ணுறதா சொன்னான் நான் தான் அவங்க கூட ஒன்றாந்து சொல்கிறப்ப நவீன் கோவம் வரும் அப்போ எதுக்கு இவனாலும் என் கூட இருந்த என் கூட இருந்தால் நடிப்பான்னு கேட்குறப்ப நடிப்புலாம் கிடையாது எனக்கு உண்மையாக ஒன்று ரொம்ப பிடிக்கும் பட் சொசைட்டி கிட்டே நான் ஒன்று ப்ரூவ் பண்ணுறது கண்ணிக்கே தெரியாத பொண்ணை காலைக்குன்னு சொன்னால் எல்லாரும் அப்போ சிரிக்க ஆரம்பிப்பாங்களே அதெல்லாம் திரும்ப அவனால் ஓப்பன் ஆரம்பிச்சிட்டேன் என்னை மன்னிச்சிரும் சொல்கிறப்ப ஆமாம் நீ அவளோட தான் ஒன்றா இருந்த என்னால் தான் அவங்கள ஒரு ஆச்சு என்னை மன்னிச்சிரும் சொல்லிட்டு அவள் பாட்டு சோமாங்கன்னு போயிட்டுருப்பா அப்போ தான் நான் ஹீரோ உண்மையாக சொல்ல ஆரம்பிப்பேன் நீ என்ன நினச்சிட்ருக்கேன் நீ ஒரு அந்தரங்க ஃபோட்டோ ரிலீட் பண்ணியல அதனால் தான் பிரேக் அப்பாஸ் நினச்சிட்ருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எங்களுக்குள்ளே ஆல்ரெடி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு எனக்கே தெரியாமல் வேற ஒரு ஆள் கூட பழகிட்டு இருந்தா ஆள் லைட்டாக ஒரு பிரேக்கப் இருந்துச்சு தென் நாளைக்கு அடுத்த ஃபோட்டோ ரிலீஸ் ஆச்சு அது இன்னும் விருது வர ஆரம்பிச்சிச்சு நாங்கள் பிரேக்கப் பண்ணிட்டோம் பட் இப்போ எனக்கு வேறு வழி தெரியல நான் அவ்வளோ தான் லவ் பண்ணி தருவேன் சொல்கிறப்ப மீன் சம கோவம் ஆயிடும் ஆமாம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா ஒவ்வொரு பாக்ஸில் போய் அவங்க வீக்னஸில் கண்டுபிடிச்சேன் எல்லா மேட்ச் நான் தான் விண்மணம் வச்சேன் சொல்கிறப்ப நம்ம செம கடுப்பு ஆயிரும் அப்போ இவ்வளோ மேட்ச் நான் ஜெயிக்கலையா நீ தான் நான் சொல்லிட்டு அவன் ஹீர்மன் செம்ம கோவப்படுவான் அந்த கோபத்தை ரெண்டு ஒரு பிரேக்அப் பண்ணிட்டு கிளம்பி போயிடுவாங்க நான் மீன் செம்ம கோத்துல வீட்டுக்கு வந்து நல்லா குடிக்க ஆரம்பிக்கிறா டிவில வேற ஃபுல்லா அவங்கள பத்தி போட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஹீரோ அந்த ஆக்டர் சுத்திரும் ஒன்று சேர்த்துட்டாங்க லவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு டிவி ஃபுல்லா ஓடிட்டு இருக்கும் இதை பார்த்தா ரொம்ப டிப்ரெஸ் ஆரம்பிக்கிறா குடிச்சிட்டு வீட்ல இருக்க ஆரம்பிக்கிறா அப்போ ஒரு நாள் வீட்டுக்கு யாரும் வர மாதிரி இருக்கு யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்திருப்பான் சாரி நான் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன் பட் என்ன மன்னிச்சது உன்னோட ஃபீலிங்ஸ் நான் புரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டிருக்கேன் சரி அங்கிட்ட சொல்லு நீ எப்படி மற்றவங்க கண்ணுக்கு தெரியாமல் போனேன் நான் இது வரைக்கும் அதை கேட்கவில்லைன்னு சொல்கிறப்ப நீ அதை கேட்குற எனக்குன்றது எங்கள் அம்மா மட்டும்தான் எங்கள் அம்மா இருந்த வரைக்குமே யாரும் என்னை கவனிக்கவே இல்லை தென் எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் யாருக்கன்னு நான் தெரியாமல் போயிட்டேன் எனக்கு என்னென்னக்குன்னு தெரியலன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு எனக்கு என்னமோ நீ தான் உங்களை தப்பாக புரிஞ்சு நினச்சிட்டு இருக்கேன் எல்லாருக்குள்ளேயும் கண்டிப்பாக உன்னை பார்த்து ஒரு ஃபீலிங் வந்துட்டே இருக்கும் பட் உன்னோட பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறப்ப மற்றவங்க யாரும் அவங்க அம்மாவை கண்டுக்கவே இல்லை அவங்கள கேர் பண்ணவேலன்னு சொல்லிட்டு நீதான் நினச்சிட்டு இருப்ப நீயே அப்படியே திங்க் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் எடுத்து வைப்பேன் பார்த்தா மேட்ச் நடக்க போதில்ல அதுக்காக நோட்டீஸு முடிஞ்சா நீ அங்கே வான்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸ் வச்சுட்டு அங்கேருந்து போயிடுவேன் இதை பார்த்தோம் மீன் லைட்டாக கடுப்பாக இருக்கும் கோவத்தில் அங்கே பொருளெலாம் போட்டு உடைக்க ஆரம்பிச்சிருவேன் தென் அப்போ தான் கன்னடையை பார்ப்பா இவளுக்கு சம ஷாக்கிங்காக இருக்கும் இவ்வளோ கன்னடையில் உருவத்தை பார்த்தனா இவ்வளோ உருவம் தெரியும் பட் இப்போ கன்னடிலேயே இவ்வொரு இவளுக்கே தெரில இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஓடி போய் நம்ம ஹீரோ பார்க்க போனால் நான் ஹீரோ ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பேன் யூஸ்வலாக நம்ம ஹீரோ கணக்காக தெரியவாயில்ல பட் இப்போ நம்ம ஹீரோட கணக்கு கூட இந்த பொண்ணு தெரியவே இல்லை இதை பார்த்ததுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நான் ரோட்டில் நின்று அவர் கத்த ஆரம்பிச்சிருவா அவங்க அம்மா போட்டு திட்ட ஆரம்பிச்சிருவா அம்மா நீ என்ன சொன்ன நீ என் கூட இருப்பேன்னு சொன்ன பட் இப்போ பாரு என் கூட யாரும் இல்லை யாருக்குன்னு நான் தெரியல நான் அப்படி தான் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் ரோட்ல இருந்து கத்த ஆரம்பிச்சிடுவா அப்போதான் ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம இறந்தாலும் இறந்துடுவோம் யாருக்குன்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம எதுக்கு இருக்கணும் இன்னும் மாதிரி ஒரு தாட்ஸ்லாம் நம்ம மீன் வர ஆரம்பிச்சிடும் தென் அப்போ தான் ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்க ஆரம்பிப்பா நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கே கடைசியாக அவங்களையாவது பார்ப்போம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அக்காவோட வீட்டுக்கு போவா பார்த்தா அவங்க அக்காவும் கஸ்ட் கொஞ்சம் ஒன்றா இருப்பாங்க அந்த அக்காக்குள்ளே தயக்கம் வந்துட்டே இருக்கும் ஏன்னா ஆடே ப்ரெக்னென்ட் ஆகிருப்பாலை அதை சொல்லாமல் ஆனாமுன்னு சொல்லிட்டு ஒரு தயக்கத்தில் இருந்துட்டு இருப்பா இதுதான் சான்ஸ் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் அந்த குப்பத்துடி இருக்கும்ல அதை போட்டு மீக்க ஆரமிச்சிடா அப்போ அந்த குப்பை பிரெக்னன்சி கிட்ட கீழே அவளும் இதை அந்த ஹஸ்பண்ட் பார்த்து ஏமா நீ பிரெகனண்டா இருக்கா நான் மூணாவது குழந்த தான் ஏற்கிறப்ப அவ்வளோ ஆமான்னு சொல்லுவா இதே முன்னாடியே சொல்ல எனக்கு எவ்வளவு ஹாப்பியாக இருக்குது தெரியுமா நம்ம திரும்ப அப்பா அம்மா அப்பாருன்னு சொல்றப்ப அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எங்க நம்ம ஹஸ்பண்ட் குழந்த வேணாம் சொல்லிவிதா நினைச்சிட்டு இருந்தா பட் இப்போ அவரே சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கும் அக்கா உங்க ஹஸ்பண்டும் செம்ம ஹாப்பியா இருப்பாங்க இதை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறா தென் ஸ்டேட்டா அவள் தம்பியோட வீட்டுக்கு போவா அவன் தம்பி நிறைய ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு இருப்பால அந்த ஷார்ட் பிலம் போட்டு பார்க்குறப்ப அப்போ ஒரு விஷயம் தெரியும் தெரிய வரும் இவன் தம்பி கூட ஆக்ட்ரஸா ஒரு பொண்ணு இருப்பான் அந்த பொண்ணு மேலே அவனுக்கு ஒரு க்ரஷ் இருக்கும் அந்த பொண்ணை லவ் பொண்ணுன்னு ஒரு ஆசையில் இருப்பான் பட் எப்படி சொல்லணே தெரியாமல் அவன் தாய்கத்தில் இருப்பான் த தம்பி அந்த பொண்ணோட சேர்த்துக்குன்னு சொல்லிட்டு இவன் நிறைய விஷயம் பண்ணா இருப்பா ரெண்டாவது ரோட்டில் போகிறப்ப ரெண்டாவது தட்டி விடுறது ரெண்டாவது கட்டி பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ணா தென் ரெண்டுத்துக்கு ரொன்ஸ் வர ஆரம்பிச்சு ரெண்டு லோப்பின வச்சிருப்பாங்க இப்போ உங்கள் அக்காவையும் கடைசியாக பார்த்துட்டா தென் அவன் தம்பியை பார்த்துட்டா இனி மீதி இருக்கிறது அவங்க அப்பா மட்டும்தான் அப்பாவையும் பார்க்கணுன்னு அவங்க அப்பாவோட ரூமுக்கு போவா பார்த்தா அவங்க அப்பா ரொம்ப தனியாக அவர் வீட்டில் தான் இருப்பார் எப்போ உங்கள் அம்மா இறந்து போனாங்களோ அதுக்கடுத்து ஒரு ரெண்டு பண்ணவே இல்லை தனியாக தனி மனுஷன் இருக்காரு அவர் வீடு ஃபுல்லாக நிறைய டிராயிங்காக இருக்கும் எல்லா டிராயிங்குமே நம்ம என்னோட அம்மா வந்தது இதை பார்த்து ரொம்ப இமோஷனல் ஆகிடுவாள் தென் இவர் அடிக்கடி ஒரு ஒய்ஃபோட கல் போவார் தினமும் கடலில் பூ வச்சு அவர் ஒய்ஃப்ட்டு அழுதுட்டு இருப்பார் இதெல்லாம் பார்த்து நம்ம எனக்கு இப்போ தான் புரியுது இப்போ வரைக்கும் நம்ம அப்பா நம்ம அம்மா லோ பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் நம்ம தான் மற்றவங்க யாரும் நம்மளை கண்டுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்காம விட்டுட்டோம் அப்போ ஹீரோ வந்து கற்று சொல்லிட்டு இப்போ அவளுக்கு புரிய வருது தென் அப்புறம் தான் அவன் கையிலக்கு நோட்ஸ் எடுத்து பாப்பா பார்த்தா இன்னைக்கு தான் நம்ம ஹீரோட மேட்ச் இருக்கும் இது வரைக்கும் ஹீரோட மேட்ச் எல்லாத்தையுமே அவள் டிவியில் தான் பார்த்துருப்பா பட் இன்னைக்கு என்னாலும் பரவாயில்ல யாராலும் மிச்சாலும் பரவாயில்ல ஹீரோட மேட்சை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேடியத்துக்கு போவா பார்த்தா வேற எல்லாம் மேட்ச் போயிட்டு இருக்கும் பட் இந்த மேட்ச் நம்ம ஹீரோக்கு ரொம்ப டஃபாக இருக்கும் அந்த பாக்ஸர் நம்ம ஹீரோவை போட்டு போல போல பழக்க ஆரம்பிச்சிடுவாரு இதெல்லாம் பார்த்து நம்ம ஏன் ரொம்ப கஷ்டப்படுவா தென் இவ்வளவே ஸ்டேட்டாக அந்த பாக்ஸிங் யாருக்குள்ளே போயிடுவா இங்கே பாரு நான் உன் கண்ணுக்கு தெரியல இல்லை எனக்கு தெரில பட் நீ கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் தோற்றுறாத நான் அவன் கூட இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கை கைவிக்க ஆரம்பிப்பா பார்த்தா எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு இவன் எப்போ நம்ம ஹீரோட கை டச் பண்ணாலோ அப்போ திரும்ப நம்ம ஹீரோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடா நம்ம ஹீரோட கண்ணு மட்டும் இல்லாமல் அங்கே எல்லாரோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடா எல்லாருக்கும் செம்ம ஆச்சரியமாக இருக்கும் எப்போ அந்த பொண்ணு பாக்ஸிங் யாருக்குள்ளே போனால் சீக்கிரம் அந்த பொண்ணு வெளிநுப்புன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டியில் உள்ளே போயிருவாங்க அந்த பொண்ணு கை காலெலாம் பிடிச்சி அவள் வெளியே கொண்டு போயிடுவாங்க இதை பார்த்து நம்பி ரொம்ப மோட்டிவேட் ஆயிடுறான் தென் அந்த பாக்ஸரை போட்டு புடவனும் பழக்க ஆரம்பிச்சிடான் ஒரு வேளை அந்த மேட்ச்சில் நம்ம ஏதாவது வின் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் பாயிண்ட்ஸ் கேல்குலேஷனில் நம்ம ஏதாவது தோற்ற அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அவனும் செம்ம சோகமாக அந்த பாக்ஸிங் அளவுட்டு வெளியே வருவான் அப்போ கீழே பார்த்து அந்த ஆக்டர்ஸ் இருப்பான் சரி விடு இந்த ஒரு மேட்ச் சொத்தம் என்ன அடுத்த மேட்ச் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஈரோ பக்கத்தில் வருவா பட் நம்ம ஈரோ அந்த பொண்ணு மேலே செம்ம கோவத்தில் இருப்பான் இங்கே பாரு நான் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி வைப்பேன் மறைக்க உண்மையும் சொல்லணும் நான் அன்றைக்கி அந்த ரெண்டு மேட்ச்சில் வின் பண்ணனால தான் நீ திரும்ப ஃபோன் பண்ணேன் இன் கேஸ் அந்த மேட்ச்சில் தோற்றுருந்தா Baik telefon mari திரும்ப லவ் பண்ணுறது என் கூட வந்திருப்பேன்னு ஏகிறப்ப அவ்வளோ ரொம்ப சோமா சோகமாக இருப்பா தெரியேண்டி நீ ஜெயிக்கிற பக்கம் போகிறவனு பட் எனக்காக ஒருத்தர் வெளியே காத்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஈரோப்பாட்டை வெளியே வருவான் பார்த்து செக்யூர்டிலாம் நான் ஈரோனை பிடிச்சி வெளியே தரத்தான் எழுதி போய்ட்டு இருப்பாங்க பட் நம்ம ஹீரோ செக்யூரிட்டியை பார்த்து சார் அவள் லவ் தான் அவளை விட்டுருன்னு சொல்லிட்டு இவன் நம்ம ஹீரோட பக்கத்தில் போவான் நம்ம ஹீரோனு ஹீரோவை பார்த்து ஆமாம் நீ சொன்னதாக உண்மை இதை தான் யாரை நான் சொல்லிட்டு நான் பாட்டு அமைதியாக இருந்தேன் பட் இப்போ எனக்கு புரிஞ்சு இந்த உலகத்தில் எல்லாருமே நான் பார்த்து தான் இருக்கேங்க பட் நம்ம தான் அதை ஃபீல் பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கட்டி ப்பா திரும்ப அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சார ஆரம்பிச்சிடுறாங்க இப்போதான் நம்ம ஹுயரன் திரும்ப விளையாடணும் தெரிய ஆரம்பிச்சிட்டால இதுக்கெடுத்து ஸ்ட்ரெயிட்டா அவங்க அப்பா தான் பார்க்க போவா அவங்க அப்பா ரொம்ப தனியாக இருந்து வெறுத்து போயிட்டாரு இதுக்கெடுத்து வேற எங்கேயாவது இருப்போம்னு சொல்லிட்டு போட்டு பிடிக்கலே காலி பண்ணி அவர் வீடு விட்டு போகான்னு பார்ப்பாரு அப்போதான் கரெக்டாக நம்ம மீன் முன்னாடி இருந்துப்பா நம்ம ஹீரனை இத்தனை வருஷம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு சமாச்சரியமா இருக்கும் ஓடி போய் தப்போடன கட்டிபிடிச்சு அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு இதோட அப்போது ஷாடோஸ்ஸுங்கிற இந்த ஒரு படம் முடியுது கண்டிப்பாக உங்கள இந்த படம் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருக்கு தாய் நீவோட கோ லைக் பண்ணுங்க இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸ் பற்றி தெரிஞ்சிக்க முஷ்ராவில் உட்காந்து வச்சுக்கோங்க உங்களை அடுத்த ஒரு ஆசமான விசிங் பாய் கைஸ்